14 வயசு பையன் சாதி பெயரை தான் பின்னால் போட்டுக்கிறான். சமூக வலைதளங்களில் வந்து சாதி பெயரை வச்சு இயங்கக்கூடிய குழுக்கள், வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய குழுக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தமிழ்நாடு எவ்வளோ ஒரு ஆபத்தான பாதையில் இன்று சரிய தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். இந்த நாங்குநேரி பள்ளி இன்சிடென்ட் ரொம்ப மோசமான ஒரு இன்சிடென்ட். அந்த பையனை புல்லிங் பண்ணியிருக்காங்க. சில பையனை சின்னதுறையாக அவனை வீட்டில் பூந்து வெட்டியிருக்காங்க, அவன் தங்கச்சியை வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டினதை பற்றி அந்த வெட்டின அந்த மூணு மாணவர்களுக்கும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ சுத்தமாக இல்லை. அவங்க வீட்டில் இருக்க அவங்க பேரண்ட்ஸும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க, அன்னைக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்போ அது என்ன மாதிரியான ஒரு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அவலத்துக்கு தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இருக்குல்ல, இந்த சாதி வெறியை தடுப்பதற்கு களத்தில் அவங்க என்ன மாதிரி பணியாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அவங்க வகுப்பு எடுக்கிறாங்க, அவங்க பெருமையை அவங்களே பேசிக்கிறாங்க. களப்பணியில் திமுக எங்கேயாவது ஈடுபட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொன்னால் என்னுடைய கருத்தை நான் மாற்றுவேன். இல்லை சார், வேங்கைவேல் சம்பவமே இன்னும் வந்து தீர்ப்பு வரல. இத்தனைக்கு சிபிசிஐடி என்கொயரிக்கு அனுப்பிச்சு 1.5 வருஷம் ஆன பிறகு வேங்கைவேல் இன்சிடென்ட்ல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. ஆதிக்க சாதிகளோட ஓட்டு போய்டும்னு பயப்படுறாங்க. வாக்கு வங்கி அரசியலை குறிவைத்து தான் அவங்க இதை செய்யறாங்க. கோயில் நுழைவுக்கு வந்து நீங்க கோயிலை திறந்து தலித்ஸாக்குள்ள அலோவ் பண்ணணும் போது மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைக்க மறுக்கும் போது சென்ட்ரல் போர்ஸஸ்க்கு நான் டைரக்ட் பண்ணணும்னு ஜட்ஜி சொல்றாரு. ஒரு இன்டென்ஸான சுச்சுவேஷன் நிலவிட்டு இருக்குன்றதை யோசிக்காம அவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த ரிப்போர்ட் வந்து முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். சுயசாதி பெருமை என்பது இந்துத்துவின் அடிப்படை குணாம்சங்களில் ஒன்று. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் எஸ் ராஜா பொங்கி எழுந்திருக்காரு, பிஜேபி பொங்கி எழுந்திருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் கவர்மெண்ட் சந்திரகுழு அறிக்கைகளை எதை ஏற்றுக்க போது எதை நிராகரிக்க போது நமக்கு தெரியல. இந்த அறிக்கை கொடுத்தது பெருசு இல்லை. இந்த அறிக்கையை அரசு எந்த அளவுக்கு செயல்படுத்த போதுன்றது தான் இந்த அரசுக்கு உண்மையிலேயே. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இது ரொம்ப வருஷமாக இல்லையே சார், அது கொண்டு வரது எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கும், ஏன் அது தேவைன்னு நினைக்கிறேன்? அது நல்ல ஒரு முயற்சி தான். ஆனால் மாநில அரசு, திமுக அரசு அதை ஏற்றுக்கொள்ளுமான்னு தெரியல. ஏன்னா ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸை வந்து பல ஆண்டுகளாகவே ஜெயலலிதா பீரியட்லையும் இல்லை, கலைஞர் பீரியட்லையும் இல்லை, எடப்பாடி பீரியட்லையும் இல்லை, ஸ்டாலின் பீரியட்லையும் இல்லை. அது வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுக்குமே இன்னைக்கு வசதியாக போச்சு. ஏன்னா இவங்க ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸை பார்த்து இவங்க திமுக அண்ணா திமுகவில் பெரிய அளவில் ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸில் ஊடுருவ முடியாது. அண்ணா திமுகவில் சுத்தமாக ஊடுருவ முடியலன்னு தான் அந்தமாக ஒழிச்சாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம், அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் சார், ரீசெண்டாக ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி அவங்க மூலியமா ஒரு சில விஷயங்களை வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும், சாதி ரீதியான வன்முறைகளை தடுக்கிறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு அந்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல பல விதமான விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க, அதை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க சார் அந்த விஷயத்தை? நல்ல ஒரு ரிப்போர்ட் தான் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஒன்று ரெண்டு விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம், மற்றபடி கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. சாதி அடையாளங்கள் பள்ளி பெயர்கள்லேயே இருக்கக்கூடாது, பள்ளி மாணவர்கள்ட்ட சாதி அடையாளங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரியிலேயே சாதியை கேட்கக்கூடாது. அப்புறம் வந்து இன்ஃபேக்ட் ஆதி திராவிடர் கள்ளர் போன்ற பெயர்கள் கூட அந்த பள்ளி பெயர்கள் வந்து எடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் வந்ததுன்னா, 1.5 ஆண்டுகள் முன்பாக நாங்குநேரியில் தேவர் சமூகத்தை சேர்ந்த பசங்கள், அவங்க ஆதி திராவிடர் மாணவன், 13 வயசு பையனையும் தங்கச்சியும் அடித்தாங்க, வீட்டு பூந்து வெட்டினாங்க. அவங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. அவங்க அந்த வெட்டப்பட்ட மாணவனையும் பார்த்துருக்காங்க, வெட்டின மாணவனையும் சந்துரு பார்த்துருக்காரு. அதில் தெளிவாக சொல்கிறார், அந்த மூணு மாணவர்கள் அப்போ நான் பார்த்தப்போ அவங்களுக்கு எந்த வருத்தமுமே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த சாதி உணர்வு தவறான ஒரு வாழ்க்கை பாதை அவர்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. அவங்க அம்மா அப்பா வந்து நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு. அப்போ இதெல்லாம் என்ன, இது இது எதை நோக்கி இது போகுது அப்படின்னு ஒரு ரொம்ப வருத்தத்தோடு தான் அதை ரொம்ப பாயிண்டடாக தான் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் சந்துரு கொடுத்துருக்காரு. பட் அதில் ஒரு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு பள்ளியிலையும் அந்த மதிய உணவு தயாரிக்கிறாங்க இல்லையா, அதை நிறுத்திட்டு சென்ட்ரலைஸ்டு கிச்சன் கொண்டு வரலான்றாரு. அதுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்குது, அது சரியாக வராது, ஏன்னா அது வந்து மேலும் சாதிய வரியை தூண்டுறதாக தான் அமையும்னு. அதுமாதிரி ஓரிரு விஷயங்களை தவிர மற்றபடி அந்த கமிட்டியோட ஃபைண்டிங்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அது மாதிரி வந்து அடையாளங்கள், கையில் அந்த ரிஸ்ட் பேண்டு கட்டுறது, சைக்கிளில் வந்து சாதி அடையாளத்தை பொறுத்தின ஸ்டிக்கர்ஸ் ஓட்டிக்கிட்டு வருது, நெத்தியில் வந்து அந்த திலக்குன்னு வாங்க அதை போட்டுட்டு வருது. நல்லா கவனிங்க, அவர் வந்து குங்குமம் வைக்கிறது, விபூதி வைக்கிறது, நாமம் போடுறது, திருநூறு அணியது அதெல்லாம் அவர் சொல்லவே அதெல்லாம் தடை பண்ணல.
ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாதி அடையாளத்தை குறிக்கக்கூடிய அந்த திலகங்கள் இருக்கும், அதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காரு. அது அதை வந்து தடுக்கணும்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கார். அதை தான் எச்ராஜா, பிஜேபி எச்ராஜா போன்றவர்கள் தவறாக அந்த அடையாளங்களை நீங்கள் கை வைக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சந்திர குழு பரிந்துரைகள் உண்மையில் வரவேற்கத்தக்கவை, ஆனால் நடைமுறையில் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? ஏன்னா சாதி வரி தலைவிரிச்சு ஆடுது. தமிழ்நாட்டில் சாதி வரி வந்து கடந்த 10 ஆண்டுகளில் வந்து மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டுருக்கு. கவுண்டர் ரெவல்யூஷன் லா கிட்டத்தட்ட வந்து திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்து, திமுக ஆட்சிக்கு வந்து சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வாங்கி இடஒதுக்கீடை பின்பற்றி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் பெரிய அளவில் மேலே எழுந்த மேலே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவிலே வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் பெரிய அளவில் உயர்கல்வியிலையும் பதவிகள்லையும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்குன்னா, அதற்கு திராவிட இயக்கங்களுடைய சமுதாய பங்களிப்பும் திமுகவும் அதிமுகவும் அதிகாரத்தை கைப்பற்றியதும் தான் முக்கியமான பங்கு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் இந்த பழம்பெருமை பேசுவதால் எந்த பலனும் இல்லை. இன்றைக்கு ஒரு எதிர்ப்புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 14 வயசு பையன் சாதி பெயரை தான் பின்னால் போட்டுக்கிறான். சமூக வலைதளங்களில் வந்து சாதி பெயரை வச்சு இயங்கக்கூடிய குழுக்கள், வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய குழுக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தமிழ்நாடு எவ்வளோ ஒரு ஆபத்தான பாதையில் இன்று சரிய தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். இந்த நாங்குநேரி பள்ளி இன்சிடென்ட் ரொம்ப மோசமான ஒரு இன்சிடென்ட். அந்த பையனை புல்லிங் பண்ணியிருக்காங்க. சில பையனை சின்னதுரையன் அவனை வீட்டில் பூந்து வெட்டியிருக்காங்க, அவன் தங்கச்சியை வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டினதை பற்றி அந்த வெட்டின அந்த 3 மாணவர்களுக்கும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ சுத்தமாக இல்லை. அவங்க வீட்டில் இருக்க அவங்க பேரண்ட்ஸும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க, அன்றைக்கி கம்ஃபர்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்போ அது என்ன மாதிரியான ஒரு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அவலத்துக்கு தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது. இது பெரியார் மண், சமூக நீதி, திராவிட மாடல்னு சொல்கிறதால எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா சாதிய செருக்கு, சாதி வெறி தலைவிரித்து ஆட ஆரம்பித்திருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், இதில் கடுமையாக பாதிக்கப்படுவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். இடைநிலை சாதிகள் என்று சொல்லக்கூடிய டாமினன்ட் காஸ்ட்ஸ் அவர்கள் தான் வந்து, நான் பிராமின் டாமினன்ட் காஸ்ட்ஸ் தான் இன்றைக்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மிக மிக மோசமான ஒரு தாக்குதலை தலித்துகள் மீது தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை நாம் இப்பொழுதே கிள்ளி எறியாவிட்டால் மிகப்பெரிய சமூக கொந்தளிப்பு தான் ஏற்படும். அரசு தன்னாலான முயற்சிகளை மேற்கொள்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்றதான் உண்மை. இப்போ அரசு வந்து முயற்சிகள் எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சி, அது ஒரு சமுதாய இயக்கம்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார், அவங்க இந்த சாதி வெறியை மீட் அவுட் பண்ணுறதுக்கு களத்தில் இறங்கி என்ன மாதிரி எதிர்வினை ஆற்றுகிறார்கள்னு பார்த்திங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, இப்போ சந்திர குழு அமைச்சதெல்லாம், ஜஸ்டிஸ் சந்திர குழு அமைச்சதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்டென்ட் இருக்குது, ஒரு நோக்கம் உயர்வாக இருக்குது. நாங்குநேரி இன்சிடென்ட்டுக்கு வந்து திமுக அரசு மட்டுமோ திமுக மட்டுமோ பொறுப்பு கிடையாது. காலகாலமாக ஊறி வந்த சாதி வரி தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்கு. திமுக பதவியில் இருக்கிறதால நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் தன்னுடைய எதிர் நடவடிக்கையாக ஒரு ரெக்டிஃபிகேஷன் மெக்கானிசமாக ஸ்டாலின் அரசாங்கம் ஜஸ்டிஸ் சந்திர குழுவை அமைக்கிறது அவங்க பரிந்துரை கொடுக்குறாங்க. அது ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலன்றதான் இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ கவர்மெண்ட் வந்து தன்னால் ஆன ஒரு முயற்சியை இந்த சாதி வெறிய மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மத்தியில் தலைவிரித்து ஆடக்கூடிய இந்த சாதி வெறியை கலைந்தறிவதற்கும் குறைந்தபட்சம் கட்டுப்படுத்துவதற்கும் தன்னாலான முயற்சிகளை அரசு இயந்திரம் மேற்கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த விதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசு பாராட்டுக்குரியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இருக்குல்ல, இந்த சாதி வெறியை தடுப்பதற்கு களத்தில் அவங்க என்ன மாதிரி பணியாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அவங்க வகுப்பு எடுக்கிறாங்க, அவங்க பெருமை அவங்களே பேசிக்கிறாங்க. திராவிட பயிலரங்கம்னு போட்டுக்கிறாங்க. திராவிடன் 1 பாயிண்ட்ஸ், திராவிடன் 100, 200லாம் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கோங்க. கிரவுண்டில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10 நாளைக்கு முன்னால் திருநெல்வேலியில் ஒரு இன்சிடென்ட்டில் ஒரு கலப்பு திருமணத்தை சிபிஎம் ஆஃபீஸில் நடத்த வச்சாங்கன்னு ஒரு கும்பல் வந்து சிபிஎம் ஆஃபீஸே அடித்து உடைக்குது. ஒரு கட்சி பாதிக்கப்படும், ஒரு கட்சியோட அலுவலகம், இந்தியாவின் முன்னணி 6 கட்சிகளில் ஒரு கட்சி, கட்சி அலுவலகத்தை உடைக்கிற தைரியம் வந்து தனியார் எவ்வளோ பெரிய கும்பலாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் ரவுடி பசங்களுக்கு கூட வராது. ஒரு கும்பல் பூந்து அடிக்குது, இன்க்ளூடிங் லேடிஸ் பூந்து அடிக்கிறாங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு சாதி வெறி தமிழ்நாட்டில் தலைவிரிச்சாடுது. இப்போ சிபிஎம் என்ற கட்சி வந்து அந்த சாதி வெறிக்கு எதிராக களத்தில் இறங்கி கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, தீண்டாமை எதிர்ப்பு முன்னணின்னு அவங்க வச்சுருக்காங்க. கலப்பு திருமணங்களை, சாதி மறுப்பு திருமணங்களை அவங்க முன்னின்று நடத்துகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு களப்பணியில் திமுக எங்கேயாவது ஈடுபட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொன்னால் என்னுடைய கருத்தை நான் மாற்றுக்கேன். இல்லை சார், வேங்கைவேல் சம்பவமே இன்னும் வந்து தீர்ப்பு வரல. இல்லை, இத்தனைக்கு சிபிசிஐடி அனுக்கறிக்கை அனுப்பிச்சு 1.5 வருஷம் ஆன பிறகும் வேங்கைவேல் இன்சிடென்ட்டில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல.
மேல்மாவா அந்த மேல் பாதியில் கோயில் இழுத்து மூடியிருக்காங்க. தலித்துகளுக்கு இல்லாத கோயில் யாருக்கும் இல்லைன்னு இழுத்து மூடிருக்காங்க. கேட்டால் அது சமூக நீதின்றாங்க. ஆதிக்க சாதிகளுக்கு இல்லையா, அதனால் யாருக்குமே இல்லையா. ஆதிக்க சாதிகள் வந்து தலித்துகள் உள்ள வரதை அப்செக்ட் பண்ணுறதால யாருக்கும் வேணாம் இழுத்து மூடிட்டாங்களா, இது சமூக நீதியா. இன்னும் முதலமைச்சர் கூட அங்கே போல. அப்போ இந்த மாதிரியான திமுக அரசு ஸ்டாலின் அரசு வந்த பிறகு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. ஒரு நாள் ரெண்டு நாளில் இதை தடுத்துட முடியாது. அரசு தன்னாலான பணிகளை செய்கிறது என்பதில் நான் மறுக்கவில்லை. அதில் தொய்வு இருந்தாலும் நான் கேட்பது திமுக என்ற இயக்கம் ஒரு சமுதாய இயக்கம் என்று கலைஞர் அடிக்கடி சொல்வார். அந்த இயக்கம் இந்த சாதி வெறிக்கு எதிராக இது ஒரு புதிய கலைஞர் பிரிவில் ஜெயலலிதா பிரிவில் இல்லாத ஒரு புதிய போக்கு மாணவர்கள் மத்தியில் சாதி வெறி தலைவிரித்தாடுவது. இதை களத்தில் இறங்கி நேர் எதிர்கொள்வதற்கு கருத்தியல் ரீதியாக இதை களத்தில் எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தயாராகவில்லை, ஏன் தயங்குகிறது, ஏன் அதில் அவர்கள் பம்முகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சார், அது ஏன் சார் இம்ப்ளிமெண்டேஷனில் ஏன் அந்த ஒரு தயக்கம் இருக்குது? அவங்க இறங்கி பண்ணலாம் இல்லை, அவங்களுக்கு தான் கேட்கணும். அப்போ ஆதிக்க சாதிகளோட ஓட்டு போய்டுன்னு பயப்படுறாங்க. வாக்கு வங்கி அரசியலை குறிவைத்து தான் அவங்க இதை செய்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான கடுமையான விமர்சனங்களில் ஒன்று அது இடைநிலை சாதிகளுக்கானது. பார்ப்பனர்களுக்கு எதிராக இடைநிலை சாதிகள் மேலெழும்பி வருவதற்கு அவர்கள் போராடினார்கள், சாதித்தார்கள். ஆனால் தலித்துகளுக்கு பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனால் தலித்துகள் மீது இருக்கக்கூடிய அந்த இன்னிபிஷன், அந்த தீண்டாமை, இவற்றையெல்லாம் நீக்குவதற்கு செய்ய வேண்டிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் திமுக அரசும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி செய்யவில்லை. அந்த இடத்துல திராவிட இயக்கம் தோற்று போய்விட்டது என்பது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் விதத்தில் தான் கடந்த 3.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்ற வேளையில் திமுகவின் செயல்பாடு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. நான் கவர்மெண்ட்டை குறை சொல்லலை, திமுகவை தான் சார்ஜ் பண்ணுறேன். நாங்குநேரி இன்சிடெண்ட்டில் இது புறையோடி போன சமூக நோய், 13 வயசு பையனை அதே வயதுள்ள சிறுவர்கள் வெட்டுறாங்கன்னா இது டீப் ரூட்டட் ப்ராப்ளம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜுடிஷியல் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை ஸ்டாலின் அரசு அமைக்குதுன்னா அரசு பாராட்டுக்குரியது. மாற்று கருத்து இடமில்லை. பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க, ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அது ஒரு பக்கம். இது அரசாங்கம் செய்கிறது, தான் கடமையை அரசு செய்துகிறது, உற்ற லார்ஜ் எக்ஸ்டன்ட் செய்து நம்ம ஒத்துக்கலாம். கட்சி என்ன செஞ்சது? திமுகன்ற கட்சி என்ன பண்ணுச்சு? பெரியார் மண், திராவிட மண், திராவிடியன் ஸ்டாக், அண்ணா, பெரியார் கலைஞர், இந்த பழம்பெருமை பேசிலாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது. கிரவுண்டில் இறங்கி இந்த மாணவர்கள் மத்தியில் இளம் தலைமுறையில், ஏன்னா மாணவர்களால் வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னணியில் நின்னது மாணவர்கள். மேடை பேச்சில், கல்லூரி மேடை பேச்சில் அண்ணாவை இனங்கண்டு கொண்டு தான் பெரியார் தன் அருகே அழைத்தார். அதுபோல தான் கலைஞருடைய பள்ளிப்பருவ செயல்பாடுகளை பார்த்து பெரியார் அழைத்தார். ஆகவே இவர்கள் வந்து மாணவர்களுடைய பங்கு திராவிட இயக்கத்தில் ஒரு பெரிய பங்கு என்பது நாம் அனைவரும் நன்கு அறிவோம். அவர்களுடைய பங்களிப்பையும் நாம் யாரும் குறைத்து சொல்லவில்லை. அண்ணா அவர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்பது 3 விஷயங்கள் என்று சொல்வார்கள். முதலமைச்சரானுடன் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தது, இருமொழிக் கொள்கை, ஆங்கிலமும் தமிழும். அதன் மூலம் ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு தடுக்கப்பட்டதோடு அல்லாமல் ஆங்கிலத்தை தமிழுக்கிணையாக கல்வியில் கொண்டு வந்ததனால்தான் நம்மால் உயர்கல்விக்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களும் போகாத அளவுக்கு தமிழ்நாடு போக முடிந்தது. மென்பொருள் புரட்சி வந்தபொழுது நம்மால் அதை மிக சிறந்த அளவில் பயன்படுத்தி கொள்ள முடிந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய டைடல் பார்க் போன்ற இடங்கள் அந்த ஐடி ரெவல்யூஷனுக்கான முக்கியமான ஒரு முன்னோடி. அதற்கு அடித்தளம் இட்டவர் என்று ஒரு விதத்தில் நம்ம அண்ணா அவர்களைத்தான் சொல்லலாம். மூணாவது வந்து சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது. இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் முற்போக்காளர்கள் என்று சொல்லப்படுகிற சிபிஎம் மேற்குவங்கத்திலையும் கேரளாவிலையும் சாதிக்காததை திமுக இங்கே சாதிச்சிருக்கு. ஆகவே இவையெல்லாம் திராவிட இயக்கத்தின், திமுகவின் சாதனைகள் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவற்றை நாம் பாராட்டுகிறோம். ஆனால் இந்த பழம்பெருமை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசமான நிலைமை இருக்கு இல்லையா. சாதி வெறி தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் கடந்த 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில், எடப்பாடி பீரியட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 5 ஆண்டுகளாக நாளும் பொழுதும் அதிகரித்து வருகின்றன. இந்தியாவிலேயே தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு நிற்கிறது என்பது உண்மை. வேங்கவேல் சம்பவங்கள் போன்றவை வெட்கி தலைகுணிய வேண்டியவை. அதை விட வெட்கி தலைகுணிய வேண்டியது அந்த குற்றவாளிகளை இன்றளவும் இந்த அரசால் கைது செய்ய முடியாமல் இருப்பது. மேல்பாதி போன்ற இடங்களில் வந்து கோவில்களை இழுத்து மூடுவது. இன்னும் சொல்லப்போனால் சிவகங்கையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையோட நீதிபதி அவர்கள் சிவகங்கையில் ஒரு இதே மாதிரி தலித்துகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட கோயிலில் கோயிலை திறந்து ஆலய நுழைவு பிரவேசம் செய்யணும்னு அரசுக்கு உத்தரவிடுறார். அரசு செயல்பட மறுக்குது, காவல்துறை கை கட்டி நிற்கிறது, எங்களால் முடியலன்னு நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கிறது. நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் நாங்கள் மத்திய காவல்படை, சென்ட்ரல் ஃபோர்ஸை ஆர்டர் பண்ண வேண்டியிருப்போம். அந்த அளவு வெட்கக்கேடான நிலைமை
தலித்துகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலவுது. அதாவது இந்த நாய்நெறி சம்பவம் மாதிரி இன்னும் ஒரு சில சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி கோயிலுக்குள்ளே நான் சொன்ன சிவகங்கையில் இல்லை சார், நான் சொன்னதை அடிச்சிருக்காங்க சார். நைட்டு வேலைக்கு போயிட்டு வர பையனை அடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு இருந்த இவங்க அந்த மேல்சாதி மக்கள் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பையன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ அடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த கொடுமைகள் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக ரொம்பவே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இல்லைங்க, கோயில் நுழைவுக்கு வந்து நீங்கள் கோயிலை திறந்து தலித்ஸாக்குள்ளே அலோவ் பண்ணணும் போது மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைக்க மறுக்கும்போது சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்க்கு நான் டைரக்ட் பண்ணுவேன் ஜட்ஜி சொல்கிறார். அவ்வளோ மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான கொடுமை கட்டமைப்பு ரீதியாக அரங்கேற்றப்படுகிறது. அரசு சில நேரங்களில் செயல்படுகிறது, சில நேரங்களில் கைகட்டி வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்க்கிறது. அது இந்த இடத்துல இந்த ஜஸ்டிஸ் சந்திர குழுவோட அறிக்கை என்பது குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மத்தியில் இந்த சாதி வெறியை எப்படி கட்டுப்படுத்துவது, குறைந்தது மட்டுப்படுத்துவது என்பது குறித்தது. இந்த பரிந்துரைகளை எந்த அளவுக்கு இந்த அரசு ஏற்றுக்க போது ஏற்றுக்க போல நமக்கு தெரியல. இதில் இன்னொரு ஆபத்தான விஷயம், கவலைப்பட வேண்டிய விஷயம், பிஜேபி இந்த பரிந்துரைகளுக்கு எதிராக வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கு. யச்சராஜா வந்து இதை நிராகரிக்கின்றார். அவர் என்ன இந்த இவ்வளோ ஒரு இன்டென்ஸான சுச்சுவேஷன் நிலவிட்டு இருக்குன்றதை யோசிக்காம அவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த ரிப்போர்ட் வந்து முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. அது எந்த விதத்துல இந்துக்களுக்கு எதிராக இருக்கு? அந்த திலக் வந்து அது வந்து இந்துஸோட கல்ச்சர் கிடையாது. அது வந்து விபூதியை வைக்கல, குங்குமத்தை சொல்லலை, நாமத்தை சொல்லலை. இந்த திலக்குன்றது வந்து இன்னைக்கு வந்து அது வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு அது பொருந்தாது. அது இது மூலமாக தான் இவங்க ஜாதி வரியை வளர்த்தாங்க என்பது நமக்கு தெரியும். ஏன்னா சாதிய தற்பெருமை கூர்மை அடைவது பிஜேபிக்கு என்றைக்குமே லாபம். சுயசாதி பெருமை என்பது இந்துத்வாவின் அடிப்படை குணாம்சங்களில் ஒன்று. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் யசராஜா பொங்கி எழுந்திருக்காரு, பிஜேபி பொங்கி எழுந்திருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாதி அமைப்புகள் ஒன்றொன்றாக சந்திர அறிக்கைக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. நாடார் சங்கம் இன்றைக்கி பேசுகிறாங்க. அதான் நான் சொன்னேன், சுயசாதி பெருமை பேசுவது இந்துத்வாவின் அடிப்படை குணாம்சங்களில் ஒன்று. எல்லா சாதி சங்கங்களையும் இன்றைக்கி பிஜேபி உசுப்பி விட்டுரும். சந்திர குழு அறிக்கையை வந்து நிராகரிக்கணும். ஸ்டாலின் கவர்மெண்ட் சந்திர குழு அறிக்கைகளை எதை ஏற்றுக்க போது எதை நிராகரிக்க போது நமக்கு தெரியல. இந்த அறிக்கை கொடுத்தது பெருசு இல்லை. இந்த அறிக்கையை அரசு எந்த அளவுக்கு செயல்படுத்த போதுன்றது தான் இந்த அரசுக்கு உண்மையிலேயே இடைநிலை சாதிகளுடைய டாமினன்ட் காஸ்டுடைய அட்ராசிட்டிஸ் இருக்கு இல்லையா. குறிப்பாக இதில் பாதிக்கப்படுறது தலித்துகள் என்பதால் தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசப்படுகிறோம். எல்லா சுயசாதி பெருமையுமே தலித்துகளுக்கு எதிரானது. அவை இன்றைக்கு இந்த அறிக்கை என்பது மிகவும் பாராட்டக்குரிய ஒன்று. ஆனால் அரசு எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுன்றதை பொறுத்து தான் நம்ம இறுதி தீர்ப்பு எழுத முடியும். இந்த ஜூரி இஸ் எட் டு அவுட் சார். ஆக்சுவலாக அதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு சார். அவர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இது ரொம்ப வருஷமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். நார்த்தில் இன்னமும் சில இடங்களில் நடக்குது, ஜேஎன்யூ இந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த எலெக்ஷன்ஸ் நடக்குது. ரீசெண்டாக கூட அம்பேத்கர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்பு வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இது ரொம்ப வருஷமாக இல்லையே சார். அது கொண்டு வர்றது எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கும், ஏன் அது தேவைன்னு நினைக்கிறீங்க? அது நல்ல ஒரு முயற்சி தான். ஆனால் மாநில அரசு திமுக அரசு அதை ஏற்றுக்கொள்ளுமான்னு தெரியல. ஏன்னா ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸை வந்து பல ஆண்டுகளாகவே ஜெயலலிதா பீரியட்லையும் இல்லை, கலைஞர் பீரியட்லையும் இல்லை, எடப்பாடி பீரியட்லையும் இல்லை, ஸ்டாலின் பீரியட்லையும் இல்லை. அது வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுக்குமே இன்றைக்கி வசதியாக போச்சு. ஏன்னா இவங்க ஸ்டூடெண்ட் பாலிட்டிக்ஸை பார்த்து இவங்க திமுக அதிமுகவில் பெரிய அளவில் ஸ்டூடெண்ட் பாலிட்டிக்ஸில் ஊடுருவ முடியாது. அதிமுகவில் சுத்தமாக ஊடுருவ முடியலன்னு தான் அந்தமாக ஒழிச்சாங்க. அதை திமுகவில் கலைஞர் காலத்திலேருந்து அதுக்கு பிறகு கலைஞரோட கடைசி காலத்திலேயே 2006 அதை பெரிய அளவில் டிஎம்கேவால் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் போக முடியல. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், விஜய் பக்கம் போகிறான் அல்லது சீமான் பக்கம் போகிறான். அங்கே வந்து அவங்களும் வந்து பாலிடிக்ஸ் பண்ண வருவாங்க. இப்போ ஒரு சீமானோ விஜயோ குறிப்பாக சீமான்லாம் வராருன்னா திமுக அதிமுகவால் அங்கே நிற்க முடியாது. அதனால் வந்து அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸை கடந்த 20 ஆண்டுகளாக ரெண்டு திராவிட கட்சிகளுமே நடத்தாமல் தான் இருந்தாங்க. இந்த பரிந்துரை வந்து எனக்கு கண்டிப்பாக திமுக அரசு நிராகரிக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த பரிந்துரையை ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸ் நடத்தணும் கல்வி பள்ளி அளவிலே அவர் கேட்குறாரு சந்திரு. இது வந்து ரெண்டு திராவிட கட்சிகளும் சொந்த செலவு சூனியம் வச்சுக்கணுமான்னு பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க இப்போ அரசியல் பேச ஆரம்பித்தாங்கன்னா சீமான் வந்து பேசினா எடுபடுற மாதிரி ஸ்டாலினோ எடப்பாடியோ பேசினா எடுபட போகிறது கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு திமுகவோ அதிமுகவையோ கொண்டு போவது என்பது அவ்வளவு சுலபமானதில்லை. அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எவ்வளவு கூர்மையானவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் இந்த பரிந்துரையை மாணவர்கள் பள்ளி அளவிலையும் கல்லூரி அளவிலையும் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸ் நடத்த வேண்டும் என்கின்ற ஜஸ்டிஸ் சந்திரு ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை இந்த அரசு திமுக அரசு நிராகரிக்கும் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகேங்க சார். அதாவது இந்த ரிப்போர்ட்டில் எது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, பரிந்துரைக்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்தோடனே திரும்பி இதை பற்றி நம்ம பேசுவோம். கண்டிப்பாக நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.